அதிகாரம் 40 கல்வி கற்க கசடு அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக பொருள் நல்ல நூல்களை கற்றல் வேண்டும் குற்றமற்ற நூல்களை பழுது அற கற்றல் வேண்டும் கற்றபின் கற்ற கல்வி சொல்லித்தந்த வழிகளை பின்பற்றி நடத்தல் வேண்டும் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு பொருள் எண் எனப் பெறும் கணிதத்தையும் எழுத்து எனப் பெறும் கலை இயல் முதலானவற்றையும் உயிரோடு வாழும் மக்களின் இரு கண்கள் என்பர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் பொருள் கற்றவர் எனப்படுபவர் மட்டுமே கண்களை உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்களை உடையவர் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் கற்றறிந்த நல்லோர்தம் செயல் கற்றறிந்த பலர் ஒருங்கு கூடும் போது மகிழ்வதும் கூடியோர் பிரியும் போது வருந்துவதுமாகும் உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பொருள் செல்வம் உடையவர் முன்பு ஏழை மக்கள் தாழ்ந்து பணிந்து பொருட்களை கேட்டல் போல மாணாக்கர் ஆசிரியரிடம் பணிந்து நின்று பாடம் கேட்டல் வேண்டும் அவ்வாறு கல்லாதோர் கடைப்பட்டவரே ஆவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு பொருள் தோண்ட தோண்ட மணல் இடையே அமைந்துள்ள ஊற்று ஊறும் அதுபோல மாந்தர்க்கு நூல்களை கற்க கற்க அறிவு ஊறி மேம்படும் யாதானும் நாடு ஆமால் ஊர் ஆமால் என்னொருவன் சாம் துணையும் கல்லாதவாறு பொருள் உலக புகழ் பெறும் அளவிற்கு நன்கு கற்று உயர்ந்து நிற்கும் அறிஞனுக்கு அவன் செல்லும் எந்த நாடும் அவன் சொந்த நாடுதான் அவன் செல்லும் எந்த ஊரும் அவன் சொந்த ஊர்தான் கல்வி இவ்வாறு எல்லை கடந்து பெருமை தருவதை அறிந்தும் ஒருவர் மரணிக்கும் வரை நூல்களை கல்லாது காலம் கழிப்பது ஏன் ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து பொருள் ஒருவன் தன் ஒரு பிறப்பில் கற்ற கல்வி அவனுக்கு எழு பிறப்பிலும் தொடர்ந்து வந்து பாதுகாப்பை நல்கும் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்று அறிந்தார் பொருள் ஒருவர் கற்ற கல்வியால் தாம் அடையும் இன்பமானது அவர் மற்றவருக்கு சொல்லும் போது கேட்போரும் இன்பமுறுதலை காணவும் கேட்கவும் மேதைகள் விரும்புவர் கேடையில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றவை பொருள் ஒருவனுக்கு அழிவே இல்லாத பெருமைக்குரிய செல்வமாகும் கல்வி கல்வி அல்லாத ஏனைய மண்ணும் பொன்னும் செல்வங்கள் அல்ல